கர்த்தருக்கு கத்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே நாம் தேவ சமூகத்திலே கூடி வரும்படி தேவன் நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் கனத்தையும் மகிமையும் செலுத்தி பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறோம். இந்த நாளை எங்களை தந்ததுக்காய் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்திலிருந்து உற்சாகமாக இருக்கிறீங்களா? எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக காலை ஆராதனை 146வது சங்கீதம் இணையத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு நீங்கள் இணைந்து 146வது சங்கீதத்தை எடுத்து நாங்கள் வாசிப்போம். ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் வாசிப்போம். 146வது சங்கீதம். அல்லேலூயா! என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாகி கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கெட்ட பிள்ளையும் விதவியையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா! யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் யாராம்? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிற தேவன். பரலோக பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றபடி இந்த நாளில் நாங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் நிறங்களை தெரிந்து கொண்டு உம்முடைய மகா கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த பாக்கியத்துக்குள்ளாய் எங்களை நீர் அழைத்து வந்த எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாராதனைக்காய் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். தாராதனையில் உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேணும் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய முகத்து எங்களுக்கு மறையாதேயும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்கள் மீது இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையில் வந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அளவில்லாமல் ஆளுகை செய்ய வேணுமாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உலர்ந்து போன பகுதிகள், செத்து கிடக்கிற பகுதிகள், உயிரற்று கிடக்கிற பகுதிகள், ஆண்டவர் இருளாய் இருக்கிற பகுதிகள் எல்லாம் புதுப்பிக்கப்படும்படியாய், உயிரடையும்படியாய், பலனடையும்படியாய், வெளிச்சம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவை, உலர்ந்து போன எல்லா பகுதியிலும் உயிரடியட்டும் அப்பா. அது உம்மாலாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவை. வியாதிகள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறையட்டும் அப்பா. புது பலன் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவை. உம்முடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை, இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி துதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை பலன் கொள்ள கர்த்தாவே உங்களுடைய கண்களை தெளிவாக்குவீராக, பிரகாசமடைய பண்ணுவீராக. கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை கை கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். குழந்தைகள் பாடகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற கர்த்தாவே, இந்த கால ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகலத்திலும் உடைய கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. தடைகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உம்முடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமீன், ஆமீன். உற்சாகமாய் கரங்களை தட்டி
கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. பாவங்கள் எமக்காய் சுமந்தவரே உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே உமக்கே ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. ஆவியின் மரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. ஆவியின் மரங்களை தந்தவரே உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவரே உமக்கே ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதரே அதிசயமே. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. வல்லமை தகத்தீரே உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகத்தீரே உமக்கே ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாள்.
நாளெல்லாம் ஆராதனி ஆராதனி வல்லவரே நல்லவரே ஆராதனி ஆராதனி அற்புதரே அதிசயமே மரணத்தை ஜெயித்தவரே உமக்கே ஆராதனி பாதாள வல்லமை தகுத்தீரே உமக்கே ஆராதனி மரணத்தை எனக்காய் ஜெயித்தவரே ஆராதனி உங்கள் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தியே பாடிடுவேன் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதனி ஆராதனி வல்லவரே நல்லவரே ஆராதனி ஆராதனி அற்புதரே அதிசயமே நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். காரணம், அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர். யாக்கோவின் தேவனை தன் துணியாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் பரலோகம் நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பாக்கியவான். உலகம் படித்தா டிப்ளமா கொடுத்தா தான் பாக்கியவான்னு சொல்லுவாங்க. ஆனால் பரலோக தேவன் என்னையும் உங்களையும் பார்த்து பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுது. அது கடவுள் கொடுத்த கிருபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பாக்கியத்துக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகிய நான் உற்சாகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட கத்திரி பாடி கத்திரி துதிப்போமா. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வான். ஆண்டவரினது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கும் பயப்படி, ஆண்டவரினது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கும் பயப்படே. அவரே எனது வாழ்வின் பெலனானா, அவரே எனது வாழ்வின் பெலனானா, யாருக்கும் அஞ்சடி நல்லேலோயா, யாருக்கும் அஞ்சடி. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கேடுவரும் நாளில் கூடார மறைவீலே ஒளி துமை திட
சுகம் எனக்கில்லை அல்லேலூயா கலக்கம் எனக்கில்லை நாளைய தினத்தை குறித்து பயமில்லை அல்லேலூயா இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வார் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார் கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன் புதுபெறன் பெற்றிடுவேன் அல்லேலூயா புதுபெறன் பெற்றிடுவேன் நாளைய தினத்தை குறித்து பயமில்லை நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து கொள்வார் பாருங்க கேடுவர் நாளிலே அருமையான வார்த்தை சங்கீதம் 27 சங்கீதம் 5 வசனத்திலே தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிற தேவன். இது பெரிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி பரலோகம். உலகத்தில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் திவாலானா எல்லாம் கையை விரிச்சிருவாங்க, ஏமாத்திடுவாங்க, நம்பி காசை கட்டிடலாம். ஆனால் இது பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, நம்புறீங்களா? பெரிய இன்சூரன்ஸ் நம்பலாம், நம்பி நீங்கள் டிபாசிட் பண்ணலாம். எதை? விசுவாசத்தை வைக்கலாம். விசுவாசத்தை டிபாசிட் பண்ணுங்க. வச்சு அவரில் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். என்ன செய்வாராம்? தீங்கினால கொரோனான தங்கச்சி வந்தாலும் சரி, மாமா வந்தாலும் சரி, மாமி வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, பயப்படாத. தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து வைத்து. இது உள்வாங்க ஐயா, விசுவாசத்தை உள்வாங்குங்க. சும்மா விசுவாசம் விசுவாசம் உதட்டில் பேசாதீங்க. அது வாழ்க்கையில் நாம் உள்வாங்கி அது செயல்படுக்கிறது பொழுதுதான் அந்த விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். தீங்கு கேடு வரும் நாளிலே கூடார மறைவில் ஒழித்து வைத்து ஒழித்து வைக்கிறாராம். கண்மலையின் மேல் நம்ம உயர்த்துகிறார். ஒழித்து வைத்தால் அவற்ற கரத்திலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அது கண்டு வீட்டுக்கள் இருக்கிறாங்க, வெளியில் போய் நான் பயப்படுறாங்க. கத்திர பிள்ளைகளை நமக்கு பெரிய ஒரு அடைக்கலாம். இதை படிக்கிற பொழுதே நான் உள்ளம் கலைகூர்ந்து பாடுகிறேன். பெரிய சந்தோஷம், பாக்கியவான்களா எங்களை வச்சிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார்.
கொள்வா. சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே. துதிகளின் பாத்திரனே, சோத்திரம் துதியும் அக்கே. சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே. பாவங்களை மன்னித்து விளக்கினீரே, எண்ணில் அடங்கா பாவங்களை மன்னித்து விளக்கினீரே, கண்ணின் மணி போல் காத்தருளே, நன்மையில் நடத்தினீரே, காத்தருளே, நன்மையில் நடத்தினீரே. சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே. இரக்கமும் முறுக்கமும் நிறைந்தவரே, எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே, இரக்கமும் முறுக்கமும் நிறைந்தவரே, எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே, சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, புது வழிகளை தெருவித்தீரே, சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, புது வழிகளை தெருவித்தீரே. சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே. துதிகளின் பாத்திரனே, சோத்திரம் துதியும் அக்கே, துதிகளின் பாத்திரனே, சோத்திரம் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே, சோத்திரம் துதியும் அக்கே தேவா, சோத்திரம் துதியும் அக்கே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் எங்கும் தங்குவே,
வாழும் தங்களே தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் அல்லேலூயா பாடுவோம் மகிமை செலுத்துவோம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே தமது சிறநாடுங்களை மூடி காத்து தமது சிறநாளுங்களை மூடி காத்து நடத்துவான் அவரது வசனம் நாவியின் பட்டயம் எனது கேடகம் அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே வழிகளிலெல்லாம் எங்களை பார்க்க தூதர்கள் எனக்குண்டும் வழிகளிலெல்லாம் எங்களை காக்க தூதர்கள் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவாம் அல்லேலூயா ஆனந்த ஒரு பஷி பப கலபம் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அப்படியே கர்த்தரை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் க்ளோரி க்ளோரி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே 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 க்ளோரி தேங்க் யூ ஜீசஸ் ஒரு பஷுவ பக்கல பஷனம் தேங்க் யூ ஜீசஸ் மகிமை தேவனே உம்மை துதிக்கிறோம் மகத்துவம் உள்ளவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் பரிசுத்தர் 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 மாட்சிமை மகிமை நிறைந்தவரே கனத்துக்கும் புகழுக்கும் உமக்கும் உரியவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமானவரே ஓ உம்மை துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே ஸ்தோத்திரம்
அதிசயமானவரே ஸ்தோத்திரம் 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 ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 பிதாவே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி பிதாவே உமக்கு நன்றி உமை துதிக்கிறோம் உமை வாழ்த்துகிறோம் உமை போற்றுகிறோம் உமை உயர்த்துகிறோம் நன்றி கர்த்தாவே இந்த காலை வேளைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் எவ்வளவு பாக்கியமான ஜனம் அப்பா உம்மை அறிந்த ஜனங்கள் எவ்வளவு பாக்கியமான ஜனம் அப்பா ஓ ரபா ஷிபாபா கரபா மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எவ்வளவு பாக்கியமான மனுஷன் ஆண்டவரே உம்மிலே அப்பா பலம் கொள்ளுகிற மனுஷன் எவ்வளவு பாக்கியமுள்ள மனுஷன் அப்பா அவன் அசைக்கப்பட மாட்டான் ஆண்டவரே அவன் விழுந்தாலும் விழுந்திருப்பான் ஆண்டவரே நீர் அவனை எழுந்திருக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் அவனை நிமிந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கூடார மறைவிலே ஒழித்து வைத்து கண்மலையின் மீளங்களை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தாவே வழிகள் எல்லாம் எங்களை காக்க உம்முடைய தூதர்களை கட்டளிடுகிற தேவனே எங்கள் பாதம் கல்லிடலாத படிக்க தம் கைகளில் ஏந்தி கொண்டு போகிற கர்த்தாவே சிங்கத்தின் மேலின் பாம்பின் மேலே நடந்து பாலசிங்கத்தை பலுசற்பத்தை மிதித்து போடுவாய் என்று சொன்னவரே அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னவரே ஓ உமக்கு மகிமி அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் அப்பா உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே நீதிபரராகிய கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதி மந்தவுமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவராயிருக்கிறேன் என்று சொன்னவரே எங்கள் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் பரிசுத்தவான்களின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே உம்முடைய சொத்தாய் உம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே சகல வியாதிகளையும் எங்களை விட்டு விலக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஓ மரணத்தை ஜெயித்தவரே பாதாளத்தை ஜெயித்தவரே சாபத்தின் கூரை உடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் Thank you Jesus Thank you Jesus Glory be to Balara Tala Mashama Marikana Bam என் நாமத்தின் நிமித்தம் அவனை நீதியின் பாதையில் நடத்துவேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி குளோரி நன்றி செலுத்துகிறோம் பிதாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சபை ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனின் பலனான கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஹல்லேலூயா இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது சொல்லும் பொழுதே நம்முடைய ஆத்துமா குளிருதையா மகிழ்ச்சி அடையுது
உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். எந்த கொம்பனாலும் ஒன்றும் முடியாது, எந்த வியாதியும் ஒன்றும் செய்ய முடியாது. உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாட்டமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே ஓ வல்லவரே, நல்லவரே ஓ வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே சுராஜா, எங்கள் மனதில் பூத்து மணம் வீசும் ரோஜா. ஏ சுராஜா சாரோன் ரோஜா, நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே. கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே ஏசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. ஏசு ராஜா சாரோன் ரோஜா, தாய போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தைய போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. தாய போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே. தந்தைய போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே. அப்பாவல்லோ நல்ல அப்பாவல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. ஏசு ராஜா சாரோன் ரோஜா, மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே ஏசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. ஏசு ராஜா மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம் பாட்டு. ஆனா எங்கட முகம் மகிழ்ச்சியா இருக்குதா? முண்டை இருக்கிறோமே, ஒரு சிரிப்பு. அல்லேலூயா. ஆமா, இப்ப சிரிச்சு பிரியோசனை. பாட்டு பாடே மகிழ்ச்சியோட பாடுங்க. ஆகா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருக்கு. மகிமை உண்மையிலேயே சந்தோஷம். எனக்கு இந்த பெரிய பரலோக இன்சூரன்ஸ் இருக்கிறபடியால் சந்தோஷப்படுறோம். அது நான் விசுவாசிக்கிறேன்.
தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைக்கிறத இந்த வசனம் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. ருசிக்கிறோம் அதை. இன்றைக்கும் உயிரோடு இருக்குது வசனம், ஜீவன் உள்ளதா இருக்குது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது ருசிக்கிறவன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுகிறேன், ஆண்டோடைய வார்த்தை இவ்வளவு ஜீவனாயிருக்குது. இன்றைக்கும் கிரிய செய்து விசுவாசிக்கிறோன் பதறமாட்டான். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அண்மையிலும் கூட எத்தனை பரிசுத்தவாங்க கிறிஸ்து நிமித்தம் துன்பப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா தேசத்தில் இருந்து கர்நாடகா பிரதேசத்தில் நினைக்கிறேன், அப்படியாக அடித்து வேதனைப்படுத்தி ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டே போட்டிருக்கிறாங்க. இப்படி அநேகர் எங்களுக்கு மறைவாக தெரியாமல் எத்தனையோ பரிசுத்தவாங்க கிறிஸ்து நிமித்தம் துன்பப்படுறாங்க. அவர்களுக்காக நான் நிச்சயம் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்து நிமித்த நாமத்து நிமித்தம் வசனத்து நிமித்தம் துன்பப்பட்டுகிற சகல பரிசுத்தவான்களுக்காக தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர், துன்பப்படுவர்களை நினைத்து கொள்ளுங்கள், தீங்கு அனுபவித்தவர்களை நினைத்து கொள்ளுங்கள்னு சொன்னீரியப்பா. அவர்கள் நாங்கள் நினைத்து கொள்ளுகிறோம். அவர் உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, அவர்கள் மத்தியிலே தேவ கிருபை அதிகமாய் விளங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, பாடுகள், துன்பங்கள், வியாகுலங்கள், வேதனைகளோடு போராட்டங்கள் மத்தியிலே, அடைக்கப்பட்ட கதவுகள் மத்தியிலே, ஆண்டவர் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ள கர்த்தாவே, அவர்கள் மீது உம்முடைய முகத்தை பிரகாசிக்கப்படும், உம்முடைய சமூகத்தை அனுப்பி அவர்களை விடுவித்து காத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் என்னென்ன பலவீனங்களோடு, வியாதிகளோடு, பெருமூச்சுகளோடு, ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை சந்தியும் ஆண்டவரே. தகப்பனே, அவர்களை சந்தியும். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. சகல பரிசுத்தவான்களுடைய பாதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. மனதுருகும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலந்து போகட்டும். தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. ஆண்டவரே, என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்ன கர்த்தர், இந்த காணவேல அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தீங்கு ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து விலக்கி காத்தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியாக அந்த வியாதிப்பட்ட, கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக சகலவித ஆறுதலும் தேவந்தாமே அவர்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உலகமெங்கிலும் ஆண்டவர் வியாதியிலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டு தங்களுடைய உறவுகளை, குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிற, அனாதியாக்கப்பட்டு தவிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள் சந்திப்பீராக. நீர்தான் சகலவித ஆறுதலின் தேவனாகிய கர்த்தரப்பா. உம்முடைய ஆறுதலினால் அவர்களை தேற்றுவீராக. எந்த உபத்திரப்படுகிற எல்லாருக்கும் நீர் ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தெய்வனாகிய கர்த்தரப்பா. அப்பா, அந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, பலப்படுத்தி, ஆண்டவர் திடப்படுத்தி, உம்முடைய தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் அவர்களை மகிழ்வித்து ஆண்டவரே உயிரடைய பண்ணுவீராக கர்த்தாவை, பலனடைய செய்வீராக ஆண்டவரே. வியாதி படுக்கையோடு இருக்கிற மக்கள் சுகமடைவார்களாக. கல்வாறு சிலுவையிலே நீரங்களுக்கு சம்பாதித்து தந்த சொத்து ஆண்டவரே, அது எங்களுடையது கர்த்தாவே. நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னவர், மெய்யாகவே நம்முடைய நோய்களையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்து கொண்டவர் அப்பா. இந்த காலை வேளையிலும் வியாதி படுக்கையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகம், ஆரோக்கியம், பெலன் உண்டாகட்டும் அப்பா. பெலன் உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அன்று உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணின கர்த்தர், பரம சேனியா நிற்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் உம்மால் ஆகும் ஆண்டவரே. இந்த நாளும் இந்த கால வேளையில் உலகமெங்கிலும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட வியாதியோடு, பரமையோடு, வேதனையோடு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை பெலனாகட்டும் ஆண்டவரே, பெலனாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நல்லொரு நாள் பொழுதாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்களப்பா. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி கூட ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்து, அதில் ஆண்டவர் வந்து என்ன சொல்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருன்னு அந்த அற்புதத்தின் மூலம் அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் அதை நம்ம ஒரு கதையாக இல்லாமல் கண்டிப்பாக அதில் ஒரு விஷயத்தை, ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லும்படியாக தான் அந்த அற்புதம் கூட நம்மளுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கும் கூட ஆண்டவர் செஞ்ச முதலாவது அற்புதத்தை நம்ம பார்த்து, அதன் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்று தர போகிறாருன்னு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். யோவான் சுவிசேஷம் 2:6-8 முடிய உங்களுக்கு நல்லா தெரியும், அதை முழுசு வாசிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே என்ன ஆச்சுன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டது நிமித்தமாக இயேசுனுடைய தாயினிடத்தில் வந்து திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கதா சொல்கிறாங்க. அவருடைய தாய் வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அற்புதம் செய்கிறாரு. தண்ணீர் என்னதான் மாத்துறாரு, திராட்சை ரசமாக மாத்துறாரு. எதை வச்சு, ஒரு கச்சாடியை வச்சு அதில் தண்ணீரை நிரப்பு செய்து அதை என்னவா மாத்துறாரு, திராட்சை ரசமாக மாத்துறாரு. அது அந்த பந்தியில் இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, முந்தினதை காட்டிலும் இது சிறப்பாக தோன்றுது. இப்போ அதை வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு, இது ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்காரு. உவமையானாலும் இருக்கட்டும், அற்புதமாகவும் இருக்கட்டும். ஸோ இப்போ அந்த 2:6 பார்த்தோம்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இப்போ அதில் எத்தனை கச்சாடி இருந்துச்சா, 6 கச்சாடி. இப்போ 6 பார்த்தோம்னா, 6 வந்து எது குதிக்குதுன்னா மனுஷனை. இப்போ ஆண்டவர் படைத்த படைப்பில் மனுஷனை எத்தனாவதாக படைத்தார், 6வது நாளில் படைத்து 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இப்போ இந்த கச்சாடி எதுக்கு உவமையாக இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு. 6 வந்து யார், மனுஷனுக்குரியதாக இருக்குது. அப்போ அந்த மனுஷனை பற்றி தான் அவர் இங்கே என்ன செய்கிறாரு, சொல்ல வர்றாரு. நாம தான் அந்த மனுஷங்க, கச்சாடி போல இருக்கிற அந்த நம்ம என்ன செய்யணுமா, தண்ணி என்ன சொல்றாரு அவரு,
தண்ணிய அந்த ஏழாவது வசனம் போடுங்க. ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றாரு. ஊத்துங்கன்னு சொல்லல, ஊத்துறதுக்கும் நிரப்புறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப அந்த கிளாஸ்ல தண்ணியை ஊத்துனா நான் குறையவும் ஊத்தலாம் நிறையா ஊத்தலாம் இல்ல நிரம்பாமலும் இருக்கலாம், அது என் இஷ்டம். ஆனா நிரப்புங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசும் நிரப்பிடுவோம், அதுதான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஊத்துங்கன்னு சொல்றால நிரப்புங்கள். அப்ப அந்த கச்சாடி நிரம்பினாதான் அது என்ன செய்ய முடியும், கிரியை செய்ய முடியும். அதனாலதான் என்ன சொல்றாரு, நிரப்ப சொல்றாரு. அவங்க அதேன்படி, யார் சொன்னபடி? தானா சுயமா அவங்க செய்யல, ஏசு சொன்னபடிதான் நிரப்புறாங்க. அப்ப அந்த நிரம்பின பிறகுதான் அந்த நிரப்பின தண்ணீரை அவர் என்ன செய்யறாரு, திராட்சை ரசமாக மாத்துறாரு. அது போலதான் கச்சாடியாக இருக்கிற நம்மளை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா, நிரப்பணும். நிரப்பின பிறகுதான் நம்மளை புது ரசமாக அவருடைய இரத்தமாக மாற்றாரு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன வேலை செய்து, சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்குது. அப்போ ஒரு வெளிப்பிரகாரமான சுத்திகரிப்புக்கு பயன்பட்டிருந்த அந்த கச்சாடி இப்பொழுது உட்புற சுற்றி சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தப்பட போகுது. எப்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்ததோ, அப்படியாக நம்ம இந்த ஜாடியாகிய நம்ம முழுசு நிரப்பும் போது அவர் அந்த திராட்சை ரசமா அவருடைய இரத்தமாக மாற்றி அது என்னவா மாத்த போது, ஆத்மாக்களை மற்றவர்களுடைய இருதயத்தை சுத்திகரிக்கிறதா மாற்ற போறாரு. அப்ப அதை அப்படி நம்மளை மாத்தணும்னா அந்த கச்சாடி எப்படி இருக்கணும், நிரம்பி இருக்கணும். யார் சொன்னபடி? அவருடைய சித்தத்தின்படி நிரம்பி இருக்கணும். அப்ப அந்த கச்சாடி நிரம்புறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் சொல்லிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப முதலாவது பார்த்தோம்னா கச்சாடியை நிரப்புறதுக்கு, இப்போ ஒரு கிளாஸ்ல நம்ம தண்ணி ஊத்த போறோம், அப்ப அந்த கிளாஸ் முத எப்படி இருக்கணும், எம்டியா இருக்கணும், அதுக்கு முன்னால சுத்தமா இருக்கணும். கரெக்ட், அதுக்கும் முன்னால, இந்த ரெண்டும் பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஒன்று இருக்கு, கிளாஸ் இருக்கணும். ஓகே, கிளாஸ் இருக்குது, வெறுமையா இருக்கணும், அது ஓகே. அதுக்கும் முன்னால அந்த கிளாஸ்ல தண்ணி ஊத்தி அது இன்னொருத்தருக்கு பயன்படணும்னா அது உடையாம இருக்கணும். அதுல ஒரு கீரலோ ஒரு ஓட்டையா இருந்தா நீ எவ்வளவுதான் ஊத்துனாலும் அது என்ன செய்யும், கீழே போயிட்டே தான் இருக்கும். அதை இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது, அது அவங்களுக்கு பிரயோஜனப்படவே படாது. ஸோ அப்போ முதல்ல பாத்திரம் இருந்துச்சு, அது என்ன என்ன சிச்சுவேஷன்ல இருக்கணுமா, உடையாம நல்லா இருக்கணும், பிளவு பிளவுபடாம இருக்கணும். அதை குறித்து எரேமியால அழகா சொல்லியிருக்கு. எரேமியா 2:13 வசனம், என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஆண்டவர் நான் வா ஜீவ தண்ணீரை ஊற்றி உன்னை நிரப்புவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சாச்சு, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நமக்குன்னு என்ன வச்சிருக்கோம், ஒரு வெடிப்புள்ள தொட்டிய வச்சிருக்கோம். வெடிப்புள்ள தொட்டியில நீ எவ்வளவுதான் ஊத்துனாலும் அது கீழே போயிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படி ஆகுதான், அதே அதிகாரம் 19:19 வசனம், உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம். எதனால பிளவு வருது, யாரை விட்டாச்சு, ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு, அதான் நீ உன் தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு என்னை பற்றும் பயம் உன்னிடத்துல என்னால இல்லை, இல்லாம இருக்கிறதுனால அங்க தொட்டி பாத்திரம் எப்படி இருக்கு, பிளவுபட்டு இருக்கு. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வாரம் உள்ள வந்து நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா ஆவியால நிரப்பு நிரப்பு நிரப்பிட்டு வரும்போது ஒரு ஓட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கும்,
போகும்போது எதையாவது பிடிச்சிட்டு போவோமா? ஒன்றும் கிடையாது. வரும்போது ஓட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து நிரப்பு 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 நிரப்புனா நிரப்புவாரு. நிரப்பும் போது அந்த கொஞ்சம் உளும் தெரியுமா, அந்த ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்திலேயே சந்தோஷமா இருந்துட்டு வெளியில போகும்போது உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியாம வெளியில போவோம். அப்படி அப்படி ஒருவேளை நம்ம இருந்தோம்னா நம்ம எப்படி வந்துட்டு இருக்கோம் அர்த்தம்? நம்ம பாத்திரம் பிளவுபட்டிருக்கு, ஓட்ட பாத்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு 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 போயிட்டு இருக்கோம். என்ன இல்லை, நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த பாத்திரம் எப்படி இருக்கணுமா? சரியாக இருக்கணும், வெடிப்பு இல்லாமல் பிளவு இல்லாமல் சரியாக இருக்கணும். அப்படின்னா ஏன் அங்கே பொல்லாப்பு நம்ம செய்கிற என்ன பொல்லாப்பு, எது பொல்லாப்பா? கர்த்தரை விடுகிறதும் அவரை பற்ற பயமும் என்ன செய்யல நம்மகிட்ட இப்போ இல்லை. மனுஷர்களுக்காக மற்றவங்களுக்காக வேலை செய்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பயப்படுவோம், எல்லாமே இருப்போம், பயந்து நடுங்கி எல்லா காரியம் செய்வோம். ஒரு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக ஓடுவோம் போவோம். ஆனால் நம்ம போகிற இடமோ பேசுகிற மனுஷரோ இது கர்த்தருக்கு சித்தமா, நான் இந்த இடத்துக்கு போகிறது, இந்த நபரோட இதை பேச போகிறேன், இதெல்லாம் அவருக்கு பிரியமா இல்லையான்னு ஆராய நம்ம மறக்கிறோம். ஏன் அவர்கிட்ட பயம் இல்லை, நம்ம கர்த்தர் தானே, பிறகு வந்து தலையில் விழுந்து எப்படியாவது மன்னிச்சிருவாரு, ஏன் அந்த பயம் இல்லை. இதே ஒரு அதிகாரினா தூக்கி ஜெயிலில் போடுவான், அடி எடுத்துருவான். ஆனால் கர்த்தர்கிட்ட அந்த பயம் இல்லாமல் துணிகரமாக மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கோ இல்லை நம்ம சரீரத்தை பிரியப்படுத்துறதுக்கோ சில காரியங்களை செய்யும்போது நம்ம பாத்திரம் எப்படி இருக்குது? ஓட்டையா பிளவுபட்டு இருக்கு. ஆண்டவர் எவ்வளவுதான் ஊத்துனாலும் அது நம்மளுக்கும் பிரயோஜனம் இல்லாம மற்றவங்களையும் பிரயோஜனப்படுத்த முடியாதபடிக்கு இருக்கு. அப்ப இந்த பொல்லாப்ப முத என்ன செய்யணும்? கழுவணும். அந்த எரேமியா 4:14 வசனத்தை பார்த்தோம்னா, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லா பெற கழுவு. முத என்ன செய்யணுமா? எது பொல்லாப்பு? தேவனுக்கு பயப்படாமல் அவரை விட்டுட்டு பொல்லாப்பும் கசப்புமான காரியம் இருக்கும்போது முத என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட பொல்லாப்ப கழுவணும். பொல்லாப்ப முத கழுவுனாதான் அந்த தெய்வ பயம் வரும்போது தான் என்ன செய்யும் நம்ம பாத்திரம் அந்த தண்ணியால் நிரப்பப்பட முதல்ல என்ன செய்யுதான் என்னது தகுதியாக மாறுது. அது எப்போ? என்னைக்காவது ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் இல்ல, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோட இரு. நீதிமொழிகள் 23:17 இருக்கு. நாள்தோறும் என்ன செய்யணுமா? கர்த்தரை பற்றும் பயத்தோட இருக்கும்போது அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இப்ப நம்மளுக்கு என்ன கொண்டு வருது? நீதிமொழிகள் 14:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இப்ப என்னாச்சு? கர்த்தருக்கு பயப்படுதல், அந்த பொல்லாப்ப கழுவி கர்த்தருக்கு பயப்படும் போது அங்க என்ன வந்துட்டு? ஆட்டோமேட்டிக்கா ஜீவ ஊற்று. அந்த ஜீவ ஊற்றாகிய கர்த்தரை விட்டதுனாலதான் அவங்களுடைய பாத்திரம் எப்படி இருந்துச்சு? பிளவுபட்டு ஓட்டையா இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த பொல்லாப்ப கழுவி கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வந்துருது? ஜீவ ஊற்று. அவர் என்ன செய்யறாரு? அந்த ஜீவ ஊற்றுனால பாத்திரத்தை நிரப்புறாரு. அப்போ முதல்ல அந்த பாத்திரம் நிரம்புறதுக்கு எப்படி இருக்கணும்? எந்த பழுதும் இல்லாமல், ஓட்டை இல்லாமல், பிளவு இல்லாமல், நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அந்த பாத்திரம் ஆல்ரெடி அந்த கச்சாடி என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தது? சுத்திகரிப்புக்கு. உள்ளே போகிறவங்க என்ன செய்வாங்க? கால் கையெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக போகிறதுக்கா. ஸோ ஆல்ரெடி அது ஒரு வேலையை செஞ்சு சுத்திகரிப்பு சுத்தமாக தான் இருந்தது. ஒன்றுக்கும் உதவாத ஒரு மூலையில் இருக்கிற பாத்திரத்தை ஆண்டவர் யூஸ் பண்ணல. ஆல்ரெடி சுத்திகரிப்பு வேலையை செஞ்சுட்டு இருந்த ஒரு சுத்தமான பாத்திரத்தை தான் என்ன செஞ்சார்? ஜாடியை தான் யூஸ் பண்ணார். அப்போ ரெண்டாவதாக தேவை என்னென்னா சுத்தம், சுத்திகரிக்கணும். ஆண்டவர் நம்மளை நிரப்புறதுக்கு பிளவில்லாத பாத்திரமா இருக்கணும், ஜாடியா இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன செய்யணும்? அது சுத்தமாக இருக்கணும், சுத்திகரிக்கணும். அப்படிப்பட்ட அந்த சுத்தமானதை தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. அது அந்த ஏசாயா 66:20 இஸ்ரவேல் புத்திரர்
சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல. எப்படி கொண்டு போனாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு சுத்தமான பாத்திரத்தில் தான் கொண்டு போனாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை நிரப்பி ஒரு ஆத்துமா சுத்திகரிக்கப்பட நம்மளை உபயோகிக்கணும்னா அந்த பாத்திரம், அந்த காணிக்கையை நம்ம கொடுக்க போகிறது எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். அப்போ சுத்தமாக இருக்கிறத பற்றி அப்படின்னாதான் அது கணத்துக்குரிய பாத்திரமாக மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரமாக அது இருக்கும். அதைத்தான் 2 தீமோத்தேயு 2:20-21 அழகாக சொல்லியிருக்கு. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்குமானது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், இவைகளை விட்டு அந்த காரியத்தை விட்டு சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்போ எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாத்திரம் பயன்படணும்னா எப்படி இருக்கணுமா? சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டாதான் அது என்ன செய்ய முடியும்? நற்கிரியைகளுக்கு செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட கணத்துக்குரிய பாத்திரமாக மாறும். அப்போ முதல்ல பிளவில்லாத பாத்திரமா இருக்கணும், ரெண்டாவது சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும். சுத்திகரிப்புனா எப்படி? கழுவி நல்லா தொடச்சி சோப் போட்டு கழுவிட்டு வராதா? இல்லை, சுத்திகரிப்பு எதுலெல்லாம் ஆண்டவர் சுத்திகரிப்பை விரும்புகிறாருன்னு பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் 7:1 மாம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு. எதுலெல்லாம் சுத்திகரிக்கணுமா? மாம்சம் பிளஸ் ஆவி ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். நான் வந்து உள்ள பெர்ஃபெக்டாக இருக்கேன், வெளியில் கிழிஞ்ச துணியும் இல்லை பல் விளக்காமலையும் குளிக்காமலையும் வந்தால் நோ. உன்னை வெளியில் பார்க்குற ஒருத்தர் உன்னுடைய நடைகள், உன்னுடைய பேச்சுகள், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லாமே எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த மாம்சமான கண்கள் பார்க்குதுல, அதுலேயும் நீ சுத்தமாக இருக்கணும். அது போக உள்ள ஒருத்தர் பார்க்குறாரு, ஆவியை ஒருத்தர் பார்க்குறாரு, அவருடைய பார்வைக்கும் நீ சுத்தமாக இருக்கணும். ரெண்டுலேயும் மனுஷரும் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும், தேவனும் உன்னை குறித்து சாட்சி சொல்லணும். இந்த ரெண்டுலையும் சுத்தமாக அந்த அசுசி நீங்கும் போது, நம்மை சுத்தி குறித்து கொண்டு பரிசுத்தமாக்கும் போது தான் ஆண்டவர் என்ன செய்ய, அந்த சுத்திகரிப்பை தான் என்ன செய்கிறார் ஆண்டவர் விரும்புகிறாரு. மாம்சம் இது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஒரு யாரோ நம் 10 நாள் பல் விளக்கல, 10 நாள் குளிக்கலன்னா என்ன செஞ்சிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சே, இருந்தாலும் 10 விளக்கல் பல் விளக்கல நாத்தம் தாங்க முடியல சொல்லி வெளிப்பிரகாரமாக மாம்சத்தின் அழுக்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ள 10 நாள் இருந்தாலும் ஜெபமே பண்ணலை, 1 மாதமாக பைபிள் வாசிக்கவே இல்லை, ஆனால் எங்கள் டிப்டாப்பாக எல்லாம் அழகாக உட்காந்துருக்காங்க, யாருக்காவது சொல்ல முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அதை யார் தான் கண்டுபிடிப்பா? தேவன் தான். அதனால தான் சொல்கிறாரு, மாம்சத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வேதம் வாசிக்காதது உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அங்கே அசுத்தம் இருக்குது. மாம்சம் கிளீனாக தான் இருக்குது, ஆவி அசுத்தமாக இருக்குது. ஒருவேளை ஆவி அசுத்தமாக இருந்து வெளியில் நீ மற்றவங்கள் பார்வையில் இதென்ன இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு இல்லாதபடிக்கு, ரெண்டுலேயும் சுத்தம் சுத்திகரிப்பு அசுத்தம் இல்லாது இருக்கும்போது தான் அது முழு சுத்திகரிப்பு. இப்படிப்பட்ட சுத்திகரிப்பை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறாரு. இந்த சுத்திகரிப்பு இருக்கும்போது அடுத்த ஸ்டேஜு, ஓகே பாத்திரம் பெர்ஃபெக்ட் சுத்தமாக இருக்குது, அடுத்து என்ன வேலை? நிரப்ப வேண்டியதான். இப்போது நிரப்பணும். அதை சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி நிரப்பணும்னா பாத்திரம் முதல் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், எம்டியாக இருக்கணும், அப்படி தானே? இப்போது நான் இந்த கிளாஸ் தண்ணியை யாருக்கோ குடிக்க கொடுக்க போகிறேன், அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்க போகுது. அப்போது வெறுமையாக இருக்கணும்னா என்ன வெறுமைன்னா, இந்த எம்டி கிடையாது,
அதுக்கு என்ன எப்படின்னா இதை கொடுக்க போகிறேன், ஆனால் இந்த கிளாஸில் ஏதோ ஒரு கொஞ்சம் சாதமோ ஒரு குழம்போ இல்லை ஒரு கல்லோ மண்ணோ கிடக்குது, இதை நான் வந்து உங்களுக்கு குடிக்க கொடுக்க போகிறேன்னா குடிப்பீங்களா? வாங்கி குடிக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. சரி, அப்போ நான் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு தண்ணியை நிரப்பி மறுபடியும் கொடுக்குறேன். இல்லை, என்ன செய்யணும்? ஃபுல்லாக கொட்டிடணும். அதுதான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? முழுசும் நம்மளை வெறுமையாக்கணும். ஏன்னா நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார் தான், எல்லாம் இருக்குதான், ஆனால் கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் பொறாமை, கொஞ்சம் கோபம், கொஞ்சம் எரிச்சல் எல்லாம் கலந்து கிடக்குது. ஆண்டவர் உன்னை நிரப்பணும்னா இதையெல்லாம் தூக்கி வெளியில் போடணும். முழுசும் நீ என்ன செஞ்சிடணும்? கொட்டிடணும். இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டால் தான் அவர் இருப்பார். நான் கொஞ்சம் வைராக்கியம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கசப்பு வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் கொஞ்சம் எம்டியாக இருக்குது ஊற்றுங்கன்னா நோ, நோவே. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? ஊற்ற மாட்டார். நீ முதல் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடு. எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கிற நீ நிரப்பி வச்சுருக்க பற்றியா சில குணாதிசயங்கள் குல உலகத்தின் ஆசைகள் எல்லாத்தையும் அதை நீ கொட்டு, அதுக்கப்புறம்தான் நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல்ல அவர் நம்மளை நிரப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை வெறுமையாக்கும். நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு இல்லாதபடிக்கு அவருடைய விருப்பத்தின்படி நிரப்பும் போது தான் அவருக்கென்று நம்ம மகிமைப்பட முடியும். நம்ம விருப்பப்படி நம்மளுக்கு பிடிச்சமான காரியத்தெல்லாம் உள்ளே வச்சுருந்தா அவருடைய நாமம் என்ன செய்ய முடியாது? மகிமைப்பட முடியாது. அப்போ முழுசும் நிரம்பணும். அதான் ஆவியினால் நிறைந்துன்னு இருக்கேன் பேசியர்ல. ஆவியினால நிறைஞ்சாதான், நிறைவா இருக்கும் போது தான் அது பிரயோஜனப்பட முடியும். அதான் அந்த ஆதியாகமும் ஒன்று ரெண்டுல எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது, எடுக்க வேண்டாம். தேவ ஆவியானவர் ஜனத்தில் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க இருந்தாரா? மேல. அந்த நிரம்பினதுக்கு அப்புறம், அதாவது அந்த ஆவியானவருடைய முழு நிறைவு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த முழுமையா அவருக்கென்று அந்த சுத்திகரிப்பு வேலையை செய்ய ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிற வேலையை என்ன செய்ய முடியாது? நம்மளை வச்சு அவர் செய்ய முடியாது. அப்போ ஏன் நம்மளை நிரப்ப விரும்புறாரு? என்னத்தை நிரப்ப போறாரு? நிரப்புறவங்க என்ன நிரப்ப போறாரு? யாத்திராகமம் 34:6 என்ன நிரப்ப போறாருனா அவரை போல நம்மளை மாற்ற போறார். அதுதான். எப்படி? அவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் எப்படிப்பட்டவர்? இதில் அழகாக சொல்லியிருக்கார். கர்த்தர் எப்படிப்பட்டவரா? கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். இந்த குணத்தை அவரை போல நம்ம மாறும்போது தான் அவரை மாதிரி நம்ம காரியங்களை செய்ய முடியும். இதைத்தான் நம்மளை என்ன செய்யப்படுறாரு? இந்த ஜாடியை தெரிந்தெடுத்து, ஒன்றுக்கு உதவாத ஜாடியை தெரிந்தெடுத்து, ஓட்டையை அடைச்சி கழுவி பூசி உள்ளக்க இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்து போடு மகளேன்னு சொல்லி என்ன செய்ய போகிறாரு? இதை நிரப்ப போகிறாரு. இது கொஞ்சம் இல்லை, நல்லா விளிம்பு வரைக்கும் ஃபுல்லும் நம்மளை நிரப்பி கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பின பிறகு அந்த ஜாடி தண்ணீர் எப்படியாக மாறப்போகுது? திராட்சை ரசமாக இரத்தமாக மாறி அது இங்கிருந்து மற்றவங்களுக்கு போகும்போது சுத்திகரிக்கிற வேலையை செய்ய போகுது. அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. அப்போ இதைத்தான் நம்ம என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறாரு. இதில் எல்லாமே இருக்கணும். ஒன்று இருந்து ஒன்று இல்லைனா ஆண்டவருடைய எல்லா குணாதிசயங்களும் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவர் நம்ம பொறுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஏன்னா அவர் முன்மாதிரியாக இருந்துட்டு போயிருக்கார், நம்மளை நிரப்புவார். இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா நீடிய சாந்தம். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கம் கிடைக்கும். நீடிய சாந்தம், சாந்தத்தை பற்றி சொல்லும்போது பூமியில் இந்த பைபிளில் ஒரு மனுஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. நீடிய சாந்தம் யார்? மோசே. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா? எண்ணாகமம் 12:3 இருக்கு, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தம் உள்ளவன். ஏன் அதை சொல்கிறேன்னா அந்த மலைப்பிரசங்கத்துலேயும் சரி சங்கீதத்துலேயும் ஒரு வசனம் இருக்குது, சாந்தம் உள்ளவர்கள் என்ன செஞ்சுக்குவாங்களாம்? பூமியை சுதந்திரித்து கொள்வாங்க. பூமினா என்னது?
பூமினா பூமியில இருக்கிற மக்கள், மக்கள்னா ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை அதான் அந்த சுத்திகரிக்கிற அதுக்கு தான் ஆண்டவர் நம்மள சுத்திகரிச்சு நிரப்ப போறார். அப்ப அந்த ஆத்மாவை பூமியை சுதந்திரித்து கொள்ளணும்னா முக்கியமா தேவையான காரியம் என்னது, மிகுந்த சாந்தம். அதனாலதான் அந்த மனுஷன் எத்தனை லட்சம் மக்கள், 6 லட்சம் புருஷர்கள், இன்னும் எத்தனை பெண்களோ, எத்தனை சின்ன பிள்ளைங்களோ தெரியாது, அத்தனை பேரையும் அந்த மனுஷனை நம்பி என்ன செஞ்சாரு, அந்த ஆத்மாக்களை அவர் கையில கொடுத்தாரு. எதனால, மிகுந்த சாந்தம். அதே மாதிரி அந்த சத்தியம் இருக்கிறதுல, ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். அதே போல சத்தியம்னா உண்மை. இதே எண்ணாகமத்துல 7வது வசனத்திலையும் மோசையை பத்தி சொல்லியிருக்கு, என் வீட்டிலெங்கும் அவன் எப்படிப்பட்டவன், உண்மை. இந்த ரெண்டுமே அவன்கிட்ட பர்ஃபெக்டா இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கு அது இருக்கா? ஐயோ, ஒரு பிள்ளைக்கே ஆஹா டென்ஷன் ஏறுது, பிபி ஏறுது, எல்லாம் ஏறுது. அதுக்கே சாந்தம் இல்லை, கோபம் இல்லை. அதனால தான் 4-5 கொடுக்கலையும் என்னவோ தெரில. அது போலதான் சபையிலையும் கூட ஆத்மா வேணும், 40-50க்கு மேல தாண்டல. மகனே, 40-50க்கே உனக்கு என்னெல்லாமோ வருது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, முதுகு வலி, எல்லாமே வலிக்குது. இது நீ 500 கொடுத்தா எப்படி? அப்போ என்ன தேவை? சாந்தம், நீடிய சாந்தம். அதனால தான் அந்த மனுஷன் அத்தனை ஆத்மாக்கள் கொடுத்திருந்தாரு. அப்போ ஆத்மாக்கள் சாந்தம்னா எழுச்ச வாய் கிடையாது, எதனாலும் தலையில போடுங்க, அது கிடையாது. ஆண்டவருக்காக நம்மளுக்கு வர்ற அந்த கோபம், எரிச்சல், அது எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி பொறுமையா ஹேண்டில் பண்றது, அவ்வளவுதான். அதுக்காக சாந்தம்னா எல்லாம் எதனாலும் நான் சிரிச்சுட்டே இருப்பேன், அப்படி கிடையாது. அதை சிச்சுவேஷனுக்கு ஏத்தபடி பொறுமையா ஒவ்வொருத்தரையும் நடத்துறது தான் என்னது, நீடிய சாந்தம். அந்த சாந்தம் அவன்கிட்ட இருந்ததுனால அத்தனை ஆத்மாக்கள் அவனை நம்பி ஆண்டவர் கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த சாந்தம் இருக்குமானா நம்மளும் என்ன செஞ்சிடலாம், பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். சங்கீதம் 37:11, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்களாம். எங்க நம்மளுக்கு எப்பவுமே என்ன எப்படி நடக்குமோ டென்ஷன் தான், என்ன இல்லை, சாந்தம் இல்லை. ஆனா அந்த சாந்தத்தோட நம்ம இருந்து பார்த்தா என்ன நடந்தாலும் இருதயம் எப்படி இருக்குதா, சமாதானத்தினால மனம் மகிழ்ச்சியாக இருக்குதா. அப்போ இந்த இதை ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம நிரப்ப முடியாது, யார்தான் செய்யணும், ஆண்டவர் இந்த சாந்தத்தின் ஆவியினால, அந்த உண்மையின் ஆவியினால நம்ம நிரப்பும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்வோம், அவருக்கென்று பயன்படுவோம். அப்ப இந்த சாந்தத்துக்கும் தயவுக்கும் பிரதானமாக இருப்பது என்னது, அன்பு. நீடிய சாந்தமும் தயவும் உள்ளதான். அப்ப இந்த சாந்தத்துக்கு பிரதானமாக இருக்கிறது என்னது, அன்பு. அப்ப அந்த அன்பு வந்துட்டு நான் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, அந்த தெய்வ அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், சாந்தம் வந்துடும், தயவு வந்துடும், இரக்கம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்போ அந்த அதுல நிரப்பப்படுறதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும், வெறுமையாக்கணும். அப்போ இந்த குணாதிசயத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா, நம்மகிட்ட நிரப்ப விரும்புறார். ஓகே, அப்போ இந்த இப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்களெல்லாம் ஆண்டவர் நம்மளை நிரப்புறதுக்கு சும்மா நிரப்ப மாட்டாரு, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஏன்னா ஓகே, நான் நிரப்பிட்டேன், அவன் எனக்கு பயன்படுவானா மாட்டானா, பாதியில விட்டுட்டு போயிடுவாரான்னு சில சோதனைகள் செய்யறாரு. அதுல நம்ம பாஸ் பண்ணிட்டோம், ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆண்டவர் கண்டிப்பா இதெல்லாம் நிரப்பி அவருடைய மகிமைக்காக சுத்திகரிப்புக்கு வேலைக்கு நம்மளை பயன்படுத்துவாரு. என்ன மாதிரியான இதெல்லாம் செய்ய போறானா, முதலாவது பார்த்தோம்னா ஆதியில ஆதாம் ஏவாளை படைச்சு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு, எல்லாம் உங்களுக்கு கீழே, எல்லாமே உங்க இஷ்டம்தான், எல்லாத்தையும் நீங்க தான் ஆண்டு கொள்ள போறீங்க, எல்லாம் சாப்பிடுங்க, ஒன்னே ஒரு காரியம், அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாத. என்னது, கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார். எதுக்காக, கீழ்ப்படுகிறானா இல்லையா, எல்லாம் உனக்கு தான், ஆனா ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு, கீழ்ப்படிதல். அது போலதான் இன்னைக்கும் நம்மளை ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, கீழ்ப்படிதல். எல்லாம் உனக்கு நான் கொடுக்க போறேன், ஓகே நீ எனக்கு பயன்பட போற, ஆனா கடைசி வரைக்கும் நீ கீழ்ப்படிவியா இல்லையான்னு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு கீழ்ப்படிதலை ஆண்டவர் என்ன செய்யறா, நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இதை வந்து ஒரு பழையற்பாட்டுல ஒரு சம்பவத்துல இருந்து கீழ்ப்படியும் போது என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்க்க போறோம். 1 ராஜாக்கள்
13வது அதிகாரம் 7வது வசனம். இதில் என்னன்னா, கீழ்ப்படியும்போது சில பிரச்சனைகள் வருது. இதுக்கு முன்னால் பார்த்தோன்னா அந்த ராஜா வந்து அந்த தீர்க்கதரிசியை அந்த பலிபீடத்துக்கு எதிராக அந்த தேவனுடைய மனுஷன் வந்து ஒரு தீர்க்கதரிசனை உரைச்சிருப்பான். அதனால் அந்த ராஜா கையை நீட்டி அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லும்போது கை என்ன செஞ்சிருது, அப்படியே நின்று போயிடுது. மறுபடியும் அந்த தேவனுடைய மனுஷன்தான் வந்து அந்த கையை சரி செஞ்சு கொடுக்கான். சரி செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ராஜா அதிலே போட்டிருக்கு, யாரும் அவர் தேவனுடைய மனுஷன், அவரும் தீர்க்கதரிசி. அந்த தேவனுடைய மனுஷன் நோக்கி என்ன சொல்கிறானா, நீ என்னோடு கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாறு, உனக்கு வெகுமானம் தருவேன். கீழ்ப்படிஞ்சு ஆண்டர் என்ன சொல்லிவிட்டுருக்காரு, நீ போகிற இடத்துல என்ன செய்யக்கூடாது, அப்பம் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, எப்படி போனியோ அப்படி வரணும். இப்போ அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கான். முதல்ல கீழ்ப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சோதனை வருது. அந்த ராஜா என்ன சொல்கிறான், வந்து கொஞ்சம் இளைப்பாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னது, நான் கொஞ்சம் நல்ல வெகுமானங்கள் ப்ரைஸ் எல்லாம் தாரேன், வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு டெம்டேஷன் வருது அவனுக்கு, ஒரு சோதனை வருது. அதை ஜெயிச்சானா, அவர் ஜெயிச்சிட்டாரு. இன்றைக்கி நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, விடுறாரு. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒருவேளை அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம், ஒருவேளை அதிகாரியாக இருக்கலாம். நம்மளுக்கு சில காரியங்களை தரும்போது தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அவங்க வற்புறுத்தி இதை கொடுக்குறாங்க, இதை வாங்கலைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அது பாவத்தின் நிமித்தம் அந்த பணமாக இருக்கலாம், அவங்க செய்கிற தொழில் தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கலாம், அந்த வீட்டிலேருந்து அந்த பொருள் உன்கிட்ட வர்றது அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்களோ அதிகாரியோ இருக்கலாம். ஆனால் நீ அங்கே போய் அதை பார்த்து உன் இருதயம் சந்தோஷப்பட்டு அதை நீ கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு உன் இருதயம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அங்கே தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, செக் பாயிண்ட் வைக்கிறாரு. நீ எப்படி பண்ணுற, அந்த சூழ்நிலையில் நீ எப்படி நடந்துக்கிறன்னு சொல்லிட்டு கீழ்ப்படிதலை அங்கே எதிர்பார்க்குறாரு. அப்படி தானே, வீடு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இங்கே இன்றைக்கி இங்கே தங்கிடலாம், ஆனால் தேவனுக்கு அது பிரியமாக இருக்காது. அப்படி சிச்சுவேஷன் வரும்போது நீ என்ன செய்யணும், அவருடைய ஆலோசனையை கேட்கணும். அங்கே தான் கர்த்தருடைய பயம் இருக்குது, இது உமக்கு சித்தமா சித்தம் இல்லையா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, இதை விட ஒரு பெர்ஃபெக்டான இடம் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீ இளைப்பாறவோ வெகுமானங்களுக்கோ நம்ம இருதயத்தை நம்ம அதில் செலுத்தும் போது சோதனையை என்ன செஞ்சிருவோம், ஜெயிக்க மாட்டோம், முடிஞ்சுது. ஆனால் இந்த மனுஷன் ஃபஸ்ட்டு சோதனையில் என்ன செஞ்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு அடுத்த வசனம், தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. பெர்ஃபெக்டாக ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டு அந்த சோதனையிலேருந்து தப்பிச்சு வெளியே வந்த மனுஷன் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க, 18. அதுக்கப்புறம் இதை அந்த தேசத்தில் உள்ள இன்னும் அந்த நீங்கள் வீட்டில் போய் இதை வாசித்து பாருங்கள், அந்த கதை உங்களுக்கு புரியும். இன்னொரு தீர்க்கதரிசி எப்படியாவது இவரை சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு, அவனும் தீர்க்கதரிசி தான், அவனை ஒரு கர்வாலி மரத்தில் போய் அவர் உட்கார்ந்ததே தப்பு, அந்த கர்வாலி மரத்தில் அவன் உட்கார்ந்துருக்கிறத கொண்டு திருப்பி வந்து, என்ன தேவன் தான் அனுப்புனாரு, நீங்கள் என் கூட வாங்க வந்து அப்பம் புசிங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டதை இந்த தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். ஏன், என்ன போல அவனும் ஒரு தீர்க்க தரிசி தான் சொல்லி ஏமாந்து போயிட்டான். தான் அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்க கூப்பிடுறான், வாங்க அந்த தேவனுடைய மனுஷனை இங்கே வாங்க, எங்கள் வீட்டு இங்கே என் கூட வந்து கொஞ்சம் இலைப்பாரி அப்பம் சாப்பிட்டுட்டு போங்கன்னு உடனே அவன் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர் சொன்னது சொன்னதுதான், நீ போ அப்போ சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னது. ஆனால் இங்கே கொஞ்சம் அவர் அந்த உலக மனுஷனை என்ன பண்ணிட்டாரு, நம்பிட்டான். நம்பினதுனால அவர் என்ன பண்ணியிருக்கணும், குழப்பமாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கோம், ஆண்டவரே இப்படி இவர் கூப்பிடுறாரு போகலாமான்னு மறுபடி நீ தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயந்து கேட்டிருக்கணும். ஆனால் அங்கே இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான், அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில்
பொய் சொன்னான், அதை என்ன பண்ணிட்டான், நம்பிட்டான். நம்பி என்ன செஞ்சிட்டான், அந்த தீர்க்கதரிசியோட தேவன் சித்தத்தை கேட்காம தேவன் சொன்னது சொன்னதுதான் அதை மறந்து ரெண்டாவது சோதனையில என்ன பண்ணிட்டான், விழுந்து போய் அந்த தீர்க்கதரிசியோட போயிட்டான். அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சபையை கொடுத்தோ, குடும்பத்தை குறித்தோ, ஊழியத்தை குறித்தோ, நம்மளுக்குன்னு ஒரு தரிசனத்தை கொடுத்து, நம்மளுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து, நீ இப்படித்தான் செய்யணும் நம்மளை வழி நடத்திட்டு வருவாரு. ஆனா சில நேரம் நம்ம கூட இருக்கிற ஊழியர்கள், நம்ம கூட இருக்கிற விசுவாசிகள் இதை இப்படி செஞ்சிருக்கலாம், அந்த ஊழியக்காரங்க அவங்க சர்ச்சில் அப்படி செய்யறாங்க, அவங்க வீட்டில் இப்படி செய்யறாங்கன்னு, ஓ அப்படி நம்மளும் செய்யலாம் போல இருக்குன்னு உன்னோட உனக்கு வருகிற சோதனையில நீ தேவனிடத்துல ஆண்டவர் உனக்கு தெளிவா பேசியிருப்பாரு. ஆனா இங்க என்ன வரும், கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளை போல ஒருத்தன் தானே நம்மள சொல்றான், அப்ப ஒருவேளை ஆண்டவர் அவர்கிட்டையும் பேசியிருப்பாருன்னு சொல்லி அப்படி நமக்குள்ள சோதனை வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த தீர்க்கதரிசி போல பின்னால போகாம கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த தரிசனம் இப்படி இருக்கு, நீ இதையா இப்படி வைக்கிற, இதை கிளக்கவை அதை மேக்கவை, ஆயிரமான ஆலோசனைகள் உள்ள இருந்து உன் பக்கத்துல இருந்து வரும், ஆனா நீ என்ன செய்யாத, சோர்ந்து போகாது, என்ன செய்ய, அவருக்கு பயப்படுற பயத்தோட அவரிடத்துல அவர் சொன்னது சொன்னதுதான் அவர் மாற மாட்டாரு. மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, உன்ன வஞ்சிப்பாங்க, மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா வஞ்சிப்பாங்க. ஆனா நீ என்ன செய்யாம அந்த மாம்ச சிந்தனை என்ன செய்யாம உன் இடத்துல வராத படிக்கி நீ அந்த சோதனைய ஜெயிக்கணும். ஒருவனும் உங்களை வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள், வஞ்சிக்காத படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அப்படி அந்த கீழ்ப்படியாமைய விட்டு அந்த சோதனையில தோற்று போனது நிமித்தம் அந்த கர்த்தருடைய அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நேரிட்டது என்னவா, 13 அதே அதிகாரம் 24 வசனம், அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. என்னாச்சு, இப்போ கீழ்ப்படியாம சோதனையில விழுந்து போனதுனால சிங்கம் என்னது, சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு கெச்சிக்கிற அந்த பிசாசு ஏவாளை எப்படி வஞ்சித்தது, ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தார், இந்த சாப்பிடாம எனக்கு அவன் சொல்லு கேட்டு கீழ்ப்படிவானான்னு. அதையும் வந்து எப்படி நீ கீழ்ப்படியலான்னு பாம்பு உருவத்துல வந்தது ஒண்ணு வந்ததுல, அதை போலதான் கீழ்ப்படினு நீ நினைக்கும் போது ஒண்ணு வரும், அந்த இதுல தோத்து போயிட்டோம்னா முடிவு என்னது, சிங்கம் போல எப்படி பாம்பு மாதிரி அந்த ஏவாள் அந்த சர்ப்பம் வஞ்சித்ததோ அழகா இருக்கும் நல்லா இருக்கும்னு காமிச்சு, அது போல நம்மளையும் நீங்க இது இப்படி மாத்துங்க, இதை அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு, அவங்க பாருங்க அந்த ஊழியக்காரங்க அப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்க நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்கன்னு மாத்தி எதையாவது காமிச்சு நம்மளை வழிவிலக செய்து கடைசியில் எங்க போய் விட்டுறோம், சிங்கம் மரணம், ஆத்மா மரணம் அடையும், சிங்கம் கடிச்சிட்டு எல்லாத்தையும் கொதறி சிங்கம் போல சாத்தான் வந்து எடுத்துட்டு போயிடுவான். அப்போ கீழ்ப்படையணும் நினைக்கும் போதே இந்த ரெண்டு பிரச்சனை வருது, இதுல நீ ஜெயிப்பியா ஜெயிக்க மாட்டியான்னு ஆண்டவர் சோதிச்ச பிற்பாடுதான் நீ நிறுத்துவ, இதுல நீ தோத்து போயிட்டனா உன்னை நிரப்பி வச்சு என்ன செய்யறது, நீ மத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, பிரயோஜனப்பட முடியாது. அதனால இந்த கீழ்ப்படியாம எதனால வருது, மாம்ச சிந்தையினால, சுய புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாது சாராம, ரோமர் 8:6 இருக்கு. இப்போ அந்த மாம்ச சிந்தை மனுஷனுடைய சிந்தை தேவனிடத்துல காத்திருக்காம சுயமா யோசிக்கும் போது, மாம்சத்துல யோசிக்கும் போது தான் இந்த கீழ்ப்படிதல் வருது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. மாம்ச சிந்தை தான் கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அதுதான் கடைசி பாங்க, கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அந்த தேவ சிந்தையை விட்டுட்டு நம்ம சுயமா மாம்சத்துல சிந்திக்கும் போது அது என்ன செய்ய விடாதா, நம்மள கீழ்ப்படியவே விடாது. அதனால தான் நம்ம தேவ சிந்தையில தேவனோட கரெக்டா இருக்கும்போது அந்த சிந்தையை விட்டு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். இது முதலாவது சோதனை. ரெண்டாவது இன்னொன்னு சோதிச்சு பார்க்கிறார், என்னன்னா திரும்பி பார்க்க கூடாது, எதை
முடிஞ்ச காரியத்தை கரெக்ட் எதை முடிஞ்ச காரியத்தை முந்தின பாவத்தை அதெல்லாம் இது ரெண்டு இது இருக்கு ஏசாயா 43:18 பார்த்தோன்னா டோன்ட் கால் கால் பண்ணா தானே அது திருப்பி வரும் நீங்க யாரை கால் பண்ணா தானே பேசுவாங்க சும்மா மொபைல் வச்சிருந்தா யாரா பேசுறது கேட்கமா இல்லை அதான் என்ன செய்யாத கால் பண்ணாத ரீகால் பண்ணாத நீ பண்ணாத பண்ணும்போது தான் என்ன செய்து திருப்பி வருது அந்த ஏசாயா 43:18 சொல்லுது முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு முந்தினதை என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது பூர்வமானவைகளை என்ன செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது ரெண்டு 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 விதமான கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் யாருன்னா நம்ம எப்போ எவ்வளவோ பாவம் செஞ்சிருப்போம் என்னமோ செஞ்சிருப்போம் ஆண்டவர் நல்லா மன்னிச்சு கழுவி சுத்தமா பாவத்தில் எங்க தூக்கி போட்டாரா சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாராம் மீகா 7:19 இருக்கு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு அவர் பார்க்கவே விரும்பல என்ன செய்யறாரு அவர் பார்க்கல உன் பாவத்தை திருப்பி கேட்கவே விரும்பல ஆழத்துல போட்டார் ஆனா நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு நாள் போய் அதை எடுத்துட்டு வர்றது அங்க இருந்து எடுத்துட்டு வந்து பார்த்து ஐயோ நான் இதை செஞ்சேனே இதை செஞ்சேன் இப்படி செஞ்ச ஆண்டவரேன்னு அழுகுறது ஏன் அவரை தூக்கி போட்டுட்டாரு நீ போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு நாள் பார்த்துட்டு பார்த்துட்டு கொண்டு வைக்கிறது தேவையா நீ பார்க்க கூடாது தேவையில்லைன்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஆழத்துல போட்டுட்டாரு போட்டது போட்டது அவரே எடுக்க விரும்பல நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சி நீ கழுவப்பட்டாச்சு பாவம் சுத்திகரிக்கப்பட்டுட்டு என்ன செய்யக்கூடாது திருப்பி திருப்பி அதை நினைக்காம புதுசா இன்னும் என்ன ஆண்டவருக்கு செய்யணும் இன்னும் ஆண்டவருக்கு என்னதாக நம்ம பயன்படணும்னு அதைத்தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் இது ஒரு கேட்டகரி இன்னொன்று என்னன்னா மற்றவர்கள் நமக்கு செய்த பாவம் என்ன செய்யக்கூடாது மற்றவர்கள் நமக்கு செய்த பாவத்தை நம்ம ஒரு காலும் என்ன செய்யக்கூடாது நினைச்சு பார்த்து என்ன செய்யக்கூடாது அவங்க மேலே ஒரு கசப்போ வெறுப்போ வரக்கூடாது அதை மன்னிச்சிருக்கணும் அது என்ன செய்யணும் ஒருவேளை யாரை பற்றியாவது ஏதாவது யார் ஏதோ யாரோ நம்மளுக்கு செய்த காரியத்தை நம்ம நினைக்கும் போது அந்த காரியத்தை இப்போ நினைச்சாலும் என் நெஞ்சு வெடிக்குது என் தலை சுத்துது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த மனுஷனை நீ என்ன செய்யல இன்னும் மன்னிக்கல இன்னும் அந்த மனுஷன் மேல அந்த ஒரு மனுஷி மேல உன் இருதயம் என்னவா இருக்கு கசப்பு இருக்குது அப்படி இருந்தோமானா இது ரொம்ப 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 முக்கியம் அந்த இது அதை என்ன செய்யல ஆண்டவர் விரும்பவே இல்லை ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரு நான் மன்னிச்சது போல நீ என்ன செஞ்சிரு மன்னிச்சிரு நம்ம ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்துக்கு வரும்போது 1978 1984 நீ இந்த தப்பு செஞ்சல அன்னைக்கு செஞ்சல செஞ்சுட்டு தானே நீங்க வந்திருக்கான்னு சொல்லி காமிக்காரா இல்லை அவர் அதெல்லாம் சொல்லவே மாட்டார் நான் மன்னிச்சிட்டேன்பா ஆனால் நாம தான் நீ அன்னைக்கு அப்படி செஞ்சல எனக்கு இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற பத்தியா எதையாவது நம்ம இருதயத்துக்குள்ளேயா கூட அது வரும் அன்னைக்கு அவங்க நம்மளுக்கு அதை செஞ்சிட்டாங்கன்னு ஒரு அவங்கள பார்க்கவும் மூஞ்சி இப்படி போகுதா அப்போ கசப்பு உள்ளே இருக்கு பக்கத்தில் வந்தானே மூஞ்சி சொல்லுவான் ஆனால் அந்த அந்த மூஞ்சியை பார்க்கும்போது சிரிக்கிறோமா மூஞ்சியில் இப்படி போகுதா அப்படி போச்சு ஏதாவதுன்னா இன்னும் நீ அந்த மனுஷனை என்ன செய்யலை மன்னிக்கலை கசப்பு அப்படி இருந்தோமானா அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறோம் இதை வந்து தான் ஆண்டவர் அந்த மத்திய சுவிசேஷத்தில் அழகாக ஒரு உவமையின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு மத்தேயு 18:23 பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான் 10,000 தாளந்து கடன் பட்டிருக்கான் கடன் பட்டுட்டு இது எதுக்காக ஆண்டவர் வந்து ஓமையை சொன்னாரு ஒருத்தரை ஒருத்தரை மன்னிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஓமையை சொல்லியிருக்காரு ஒருத்தன் வாரான் ராஜாட்ட அவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கான் 10,000 தாளந்து இது கிட்டத்தட்ட ஒரு நிறைய கோடிக்கணக்கான ஒரு இது இவ்வளோ கடன் பட்ட ஒருத்தன் வந்து இப்போ கடைசி என்ன பண்ணுற கடனை அடைக்க முடியாதுன்னு அவனை கெஞ்சி மன்றாடும் போது அந்த ராஜா தயால மனசா தயவுள்ளவனா ஓகே சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுட்டான் ஆனால் அவன் வெளியில் வந்து இவன்கிட்ட இன்னொருத்தன் கடன் பட்டிருக்கான் அவன் கொஞ்சம் ஏதோ ஒரு வெள்ளி காசு தான் அது வந்து ஆயிரங்களில் தான் இருக்கும் ஆனால் இவன் என்ன செய்கிறான் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சி நீ கொடுத்தாதான் உண்டுன்னு இந்த கடன்கிறது என்னது இந்த இடத்துல பாவம் கடன்கிறது என்னது பாவம்
பரமபிதா பரலோக ராஜா எப்பேற்பட்ட பாவத்தை நமக்கு என்ன செஞ்சிட்டாரு மன்னிச்சி விட்டுட்டாரு ஆனா நம்ம இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்ய முடியல அந்த பாவத்தை மன்னிக்க முடியாம கழுத்து பிடிச்சி என்ன செய்றோம் விடமாட்டுக்கும் அந்த கசப்பு வெறுப்பு போகவே மாட்டுக்குது எப்ப பாரு ஏதாவது ஒரு அந்த பத்தி அவங்களை பத்தி நினைக்கும் போது இருதயத்துல சந்தோஷம் இல்லவே இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது அப்பதான் அப்படிதான் இவன் அந்த ராஜா அவனை மன்னிச்சிட்டான் இவன் அவனுக்கு விரோதமா செய்த இன்னொருத்தனை மன்னிக்காத நிமித்தம் கடைசியில என்ன நடந்ததுன்னு பாருங்க உபாத்தியக்காரர் இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான் உபாதிக்கிறவன் 34 நினைக்கிறேன் அதே அதிகாரத்துல 34 அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் உபாதிக்கிறவர்கள்னா உபத்திரவம் உபத்திரவம் எங்க உபத்திரவம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்போ ஆண்டவர் எங்க ஒப்பு கொடுத்துருவாரு உலகத்துல நம்ம ஒப்பு கொடுத்துருவாரு நீ கடன் மன்னிக்கலனா நீ கடைசி வரைக்கும் எங்கதான் இருக்கணும் உலகத்துல இப்போ கடன் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிதான் பேங்க் எங்கேயும் கடன் வாங்காதீங்க ஏன்னா ஆண்டவர் வரும்போது நீங்க இந்த உலகத்துல கடன் வச்சிருந்தா என்ன செய்ய முடியாது பரலோகத்துக்கு போக முடியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டு ஆண்டவர் சொல்ற கடன் என்னது நீ மன்னிக்கல நீ மன்னிக்காம உனக்கு ஒரு கடன் இந்த உலகத்துல இருக்கு எங்க எங்க ஆண்டவர் வந்து உன ஒப்பு கொடுத்திருக்காரு உபாதிக்கிறவன் எங்க இருக்கான் உலகத்துல தான் உனக்கு உபத்திரவம் இருக்கு உலகத்துல நீ ஒப்பு கொடுக்கப்பட்டானா ஆண்டவர் வரும்போது உனக்கு கடன் இங்க இருக்கும்போது உலகத்துல இருக்கும்போது எப்படி போக முடியும் போக முடியாது கைவிடப்படுவா அதுதான் ஆண்டவர் சொல்றார் பயங்கரமான காரியம் இது நீ மன்னிக்கல உனக்கு உலகத்துல இன்னும் கடன் தீர்க்கப்படல மன்னிக்கணும் மன்னிப்புங்கிற கடன் தீர்க்கப்படாம உலகத்துல உன ஒப்பு கொடுத்திருக்கும் போது நீ எப்படி ஆண்டவர் இன்னைக்கோ நாளைக்கோ சமீபத்திலேயோ வருவாரானால் ஆண்டவரோட நீ என்ன செய்ய முடியாது நம்ம போக முடியாது அதனால தேவ ஜனமாகிய நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது மன்னிக்கணும் மன்னிக்கல வெறுப்பு இருக்கு கசப்பு இருக்குன்னா நம்ம உலகத்துல தான் இருக்க முடியும் நம்ம கடன் நம்ம என்ன செய்யணும் மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன பட்டிருக்கோம் கடன் பட்டிருக்கோம் கடன் தீர்க்கிற வரைக்கும் என்ன செய்யணும் உலகத்துல தான் இருக்கணும் அப்படிதானே அந்த பாவம் போற வரைக்கும் என்னதான் நீ ஆண்டவர் வரும்போது இந்த கடன்ல இருந்து உலகத்துல இருந்தனா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது போக முடியாது ஸோ முக்கியமான ஒன்று என்ன செய்யணும் மன்னிக்கணும் திருப்பி என்ன செய்யக்கூடாது மற்றவங்க பாவத்தை நினைக்கக்கூடாது முடிஞ்சது முடிஞ்சது மன்னிச்சாச்சு ஒப்புரவாயிருங்க ஒருவேளை யார் மேலேயா கசப்பா இருந்தா தயவு செய்து இன்னைக்கே ஒப்புரவாயிருவோம் அந்த கசப்பை எடுத்து போடுவோம் ஆண்டவர் வருகையில் கைவிடாத படிக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் கைவிட்டுட்டு போகாத படிக்கு என்ன செய்வோம் நம்ம இன்னைக்கு மாறுவோம் இதுல நீ பெர்ஃபெக்டா இருக்கிறியா அப்படின்னு ரெண்டாவதா ஆண்டவர் பார்க்கிறாரு அடுத்தது என்னன்னா மேய்ப்பன் குரல் கேட்கணும் மேய்ப்பன் யாரு யாரை மேய்க்கிறது பத்தி சொல்றாரு மேய்ப்பன் வந்து நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எதை மேய்ச்சாரு எதை பத்தி மந்தை மந்தையில பண்ணி மேய்ச்சாரா கழுத மேய்ச்சாரா எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆடுகள் ஏன் அந்த ஆடை மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு நம்ம தான் அந்த ஆடுகள் கீழ்படு ஏன்னா அந்த ஆடுக்கு சில குணங்கள்லாம் இருக்கு ஏன்னா இந்த ஆடு வந்து எப்பவுமே அந்த மேய்ப்பனோ கிட்ட அது சேர்ந்து கும்பலா அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு போகும்போது தான் கரெக்டா போகும் அப்படி விட்டு எங்கேயாவது கொஞ்சம் வழி விலகி தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கு திரும்பி வரவே தெரியாது மற்ற மிருகங்கள்லாம் எப்படியாவது வந்து சேர்ந்துரும் ஆனால் அந்த ஆட்டுக்கு என்ன செய்யாது அந்த புத்தியெல்லாம் கிடையாது மேய்ப்பன் கூட போகும்போது தான் கரெக்டாக போகும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு என்ன செய்யாது அது எங்கேயாவது போய் அல்லது அமைதியாவது இருக்கணும் அது இருக்காது மே மே மேன் ஒரே கத்து கத்துன்னு கத்தி எல்லா வெளியில் உள்ளே இருக்கிற எல்லா மிருகமும் உள்ள ஓடி வந்து டபக்குன்னு பிடிச்சிட்டு போயிடும் அதே மாதிரி தான் நம்ம அவரோட இருக்கும்போது அவர் சொல்லு கேட்டு அவர் பின்னால் போகும்போது தான் கரெக்டாக இருப்போம் கொஞ்சம் அப்படி ஆடு என்ன செய்யணும்னா அப்படியே பார்த்துட்டே போவோம் புல் எங்கெல்லாம் இருக்கு அப்படியே பார்த்துட்டே போய் 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 என்ன செஞ்சிடும் வழி தப்பி போயிடும் ஏற்கனவே காணாமல் போன ஆடைத்தான் ஆண்டவர் தேடு தேடுன்னு தேடி கூட்டமாக இருக்கும்போது தப்பிச்சுக்கிடும் தனியாக போயிட்டுனா அது திரும்பி வராதுன்னு நல்லாவே தெரியும் அந்த மேய்ப்பனுக்கு அதனால தான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒன்றை தேடி போகிறாரு ஏன்னா அதுக்கு என்ன செய்யாது கண்டிப்பாக அது திரும்பி வரவே செய்யாது எங்கேயாவது போய் மாட்டிக்கணும் தான் போகிறாரு அப்
அப்படி கஷ்டப்பட்டு கூட்டி கொண்டு நீங்க வச்சிருக்காரு, மறுபடியும் இப்படியே பார்த்துட்டு போறது. ஓ அது நல்லா இருக்கு, அதை போடலாம்னு அந்த அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த உலகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அப்படியே இழுத்து 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 அந்த மந்தையிலேருந்து என்ன செஞ்சிடும், நம்மளை தனியாக அப்படியே கொண்டு போய் அவ்வளோதான் அந்த உலகத்தில் தூக்கிக்கொண்டு போட்டுரும். போட்டப்பற வர முடியுமா? அவ்வளோதான். எங்கேருந்து வந்தோடனே என்ன செய்யாது, தெரியாது. உலகத்துக்குள்ளே என்ன செய்வோம், மாட்டிக்குவோம். அப்போ அந்த உலகத்துக்குள்ளே போகாமல் கரெக்டாக அவர் குரலை கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாராம், சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாரு தான் போதிக்கிறா, ஆலோசனை சொல்றா? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மந்தையில அவருடைய குரல் கேட்டு சரியாக இருப்போமானால் நம்ம தப்பிச்சுக்குவோம், இல்லைன்னா ஏதாவது வந்து தூக்கிட்டு போய் அடிச்சு சாப்பிட்டுரும், திரும்பி நம்ம வரவே முடியாது. இது நம்ம கிட்ட இருக்கா, இல்லைன்னா அவன் வழி விலகி போகக்கூடிய இருதயம் அவங்கிட்ட இருக்கான்னு ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்க்கறாரு. இந்த மூணு சோதனை, கீழ்ப்படிதல், திரும்பி பார்க்காத, மற்றவருடைய பாவங்கள் மன்னிக்கிற குணாதிசயம், மேய்ப்பனுடைய குரலை கேட்டு நடக்கிற இந்த குணாதிசயங்கள் நம்மளிடத்துல இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, இரக்கம் பார்த்தோமே, இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், தயவு, சத்தியம், இப்படிப்பட்ட அவருடைய குணாதிசயங்களினால நம்மளை நிரப்பி அந்த நம்ம நிரப்பின பிறகு என்ன நடக்கும்னா, நம்ம மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்வோமா, மற்றவனுடைய ஆத்மா சுத்திகரிக்கும்படி இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மளுடைய பேச்சாக இருக்கட்டும், என்னவா எதுவாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா நிரப்பப்படாமல் நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் நிரம்பின பிறகு 30 வருஷம் ஆகியும் ஒரு 3 ஆத்மா கூட நம்மளால் சுத்திகரிக்க முடியலன்னா நம்ம நிலையை யோசித்து பார்த்துக்குவோம். மற்றவனுடைய ஆத்மா அன்றைக்கி பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இருதயத்தில் குத்தப்பட்டாங்க, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையும் பேச்சும் இன்னொருத்தனுடைய இருதயம் சுத்திகரிக்கும்படியாக, அவனுடைய இருதயம் மனமாறும்படி ஆகணும்னா அந்த ஜாடி என்ன செய்யணும், நிரப்பப்படணும். அதுக்கு முதல்ல நம்மளுடைய நிலையை இன்னைக்கு பார்ப்போம். இன்னும் அந்த ஓட்டப்பாத்திரத்தை கொண்டு வந்துட்டே போயிட்டு இருக்கோமா, வெளியில் போனோன்னே உள்ளே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் எல்லாம் மறந்துடும். அப்போ நான் என்ன வச்சுருக்கோம், இன்னும் பிளவு உள்ள பாத்திரமா இருக்கிறோமா, அப்படி இல்லைனா சுத்தமான பாத்திரமா இருக்கிறோமா? சுத்தமாக இருக்கிறோம், ஓகே சுத்தமாக இருக்கிறோம், ஆனால் யாருக்கும் பிரயோஜனப்படாமல் இருக்கிறோமா? சுத்தமாக இருக்கிறது ஓகே, ஆனால் அது எப்படி இருக்கணும், அந்த பாத்திரம் பிரயோஜனப்படாமல் இருந்த பாத்திரம் தான் அப்புறம் ஆண்டவர் நிரப்பும் போது தான் பிரயோஜனப்படுது. சுத்தமாக இருந்தும் பிரயோஜனப்படாமல் இருக்கிறோமா, இல்லை அந்த நிலையில் இருக்கிறோமா, அல்லது நிரம்பி இருக்கும் ஆனால் முழுசும் நிரம்பலை, கொஞ்சம் அப்படி ஆடிட்டு கிடக்கு. அதை ஒரு பழமொழி சொல்வோம், குறைகுடம் கூத்தாடும், அது இங்கே கொஞ்சம் ஒழுவும் அங்கே கொஞ்சம் ஒழுவும், நம்மளுக்கும் பிரயோஜனம் கிடையாது மற்றவனுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நிரம்பி இருக்கும்போது தான் அது என்ன செய்யும், சிந்தாது, பிரயோஜனப்படும்படியாக இருக்கும். அல்லது முழுசு நிரம்பாமல் நம்மளுடைய உலக காரியங்களை கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிட்டு ஊற்று ஊற்று ஊற்றுங்கிறோமா? அப்படி இல்லைனா நம்மளை நம்ம முழுசுமாக நிரப்புறதுக்கு ஒப்பு கொடுக்க இந்த கீழ்ப்படிதல், பாவத்தை மன்னிக்கிற குணம், மேய்ப்பன் குரல் கேட்டு நம்ம செய்கிறோமான்னு நம்மளை எந்த ஸ்டேஜில் இருக்கோ நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் நம்மளை நிரப்புவார் ஆண்டவர். அந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு இதை தான் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார். நீ என்னிடத்துல வா, ஜீவ ஊற்ற நான் ஊற்றுவேன். ஊற்றும்போது என்ன ஆகுமா, அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொல்கிறார்ல, நான் கொடுக்குற தண்ணியை நீ குடிக்கும்போது என்ன ஆக, என்ன வராது, தாகமே வராது. என்ன தாகம், தண்ணி தாகம் வராதா? உலகத்தாகும், உலகத்தின் மேலே என்ன செய்யாது, பற்று வராது. இன்னும் அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அந்த உலக தாகமே இல்லாதபடிக்கு தேவனாகி அந்த ஜீவ ஊற்றினால் அவர் நம்ம நிரப்பும் போது அந்த தாகம் நம்மளுக்கு போய் நம்ம அவரையே நோக்கி பார்ப்போம். அதுதான் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல வந்துட்ட, கூப்பிடுற, தாகமாக இருந்தால் அவள் அவர் தான் நிரப்பணும். ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், நான் என்ன செய்வேன், உன்னை நிரப்புவேன். அப்போ உனக்கு அந்த உலக தாகம் நீங்கி நீ என்னையே நோக்கி பார்ப்ப, நான் உன்னை சுத்திகரிக்கிற வேலைக்கு பயன்படுத்த போறேன்.
இதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்ம அநேக ஆத்துமாக்களை சுத்திகரிக்கிற வேலைக்கு நம்ம பயன்படுத்த விரும்புறாரு. நம்ம நம்மள ஒப்பு கொடுப்போம். ஆமேன். எல்லாரும் எந்திரிச்சு நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்மளை நாமளே நிதானிப்போம். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் யார் தீர்க்கப்படுவோம். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் இந்த காலை வேளையில் இருக்கக்கூடிய வார்த்தை நம்மை வந்து சந்தித்திருக்கிறது. முதலாவது கீழ்ப்படிதல், மன்னிப்பு, மேய்ப்பனுடைய குரலை கேட்கிற சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாய் நம்முடைய நிலைமைகள் மாறி இருக்கிறதா நாம் ஆராய்ந்து வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீராம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்து கச்சாடியிலே அன்று தண்ணீரை நிரப்பி ஒரு பிளியேறு பெற்ற உன்னதமான மேன்மையான ஒரு அற்புதத்தினை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அந்த அற்புதத்தை நடக்க எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே பாத்திரம் பெருமையான பாத்திரமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வை தந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீரங்களுடைய பாத்திரத்தை நிரப்பி ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கிருபை ஜீவன் உண்டாகட்டும். அப்பா உங்களுடைய பலன் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா நாங்கள் என்னென்ன காரியங்களில் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டமாய் இன்னுமாய் காணப்படுகிறோமோ அவை எல்லாவற்றிலும் நாங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பத்தக்கதாய் கர்த்தர்களை உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியாமே பாவம் அது பில்லி சுத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குது கர்த்தா. அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமல் காரியங்கள் சுபாவங்களை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக கர்த்தா. உமக்கு பயம் உமக்கு பயப்படுதலை ஏற்றி இந்தியத்தை எங்களுக்கு தந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தது போல மற்றவருடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கத்தக்க அளவுக்கு
அதை ஆண்டவர் பின்னால் எறிந்து போட்டு முன்னானவர்களை நோக்கி ஓடத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்கிறார். உம்முடைய குரலை கேட்டு உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து முடிவரியம் வாழ ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தா. உம்முடைய தயவுள்ள கரம் நன்மையான கரம் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுத்த மகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்க போற இனிமேலும் கேட்க போற எல்லா பிள்ளைகளும் மீதும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இன்னொரு விஷயம் சரணத்தை மட்டும் பாடி நான் மீதியான வேலைகளாய் போகலாம். வெறுமையான சங்கீதம் 105. கர்த்தர் நல்வர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. அமீன். அமீன். சங்கீதம் 24:1. பூமியும் குறுகியல அதன் நிறைவும் உலோகமும் அவர் உள்ள குறிகளும் அவர் கற்ற முடிவு. ஆமென். நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆமென். என்னது பப்பீர சொல்லுங்க.
போட்டாங்க சரி ஜோஃபினா என்ன கேட்குறீங்க உங்களுக்கு யார கேட்டீங்க சரி நேற்று இது என்னது யாரு ஜோஃபினா சொல்லுங்க ஓகே நாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் விளங்கிக் கொள்ள முடியும் வாய்ஸ் பிள்ளைகளுக்கு ஓகே நான் இதுல இருந்து நாங்களும் என்ன கற்றுக்கொள்றோம் இந்த பிரசங்கம் அதுதானே பொறாமை இருக்கல் கோபங்கள் மன்னிக்க முடியாத சுபாவங்கள் நமக்கு இருக்கக்கூடாது இருந்தால் யோசிப்பு சௌதர புளியில போட்ட மாதிரி தான் நாங்களும் என்ன செய்யணும் போட வேண்டி வரும் அப்படித்தானே தவப்பனே இந்த காலங்களை காய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் உங்களுடைய தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை ஆண்டவர் இந்த பொறாமையினாலும் கசப்பினாலும் ஆண்டவரே அந்த சொந்த சகோதரனை குளியில கூட்டு பகைத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஆண்டவரே காணப்படக்கூடாது விசேஷமா இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சிறு பிராயத்திலேருந்து உமக்கு பயந்து உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ கத்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த பிள்ளைகளை சபைக்கு தந்ததுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே ஆமென் கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துகிறோம் உங்க வாழையப்பிள்ளையில் வாங்க சத்தமா சொல்லணும் கிளியரா சொல்லணும் het verhaal van de fariseer en de tollenaar எனக்கு நாகல ஒரு ஸ்டோரி பத்தி படிச்சோம் தொலனாகும் ஃபரிசேயர் பத்தி Nagel engel in de welke tollenaar maakte die welke walen ween om. En aan de fariseeën maakte die engel in de welke nagel walen koe daar de een en draai. Aan de tollenaar over in de poelen over eten kon daar. En aan de fariseeën over in de poelen eten kon lelen. Adale, tollenaar in de gymum keten patte daarmee. Agiar nagel tollenaar maakte die ketterige kielpartij winnen en daarmee eerlijke winnen en nagel periakelijke kielpartij winnen en daarmee eerlijke winnen. Amen. Amen. En ge teacher, en de zullen de kabel. En de barrière zullen ze doen. Mati jou. Sagi jou. Ayakar. ஓகே Ja, nagel tollenaar Madri, nagel kielpardje en daarmee waren we in, kettelijke en periakelijke.
ஓகே ஜெபம் பண்ணோம் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாள் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே கீழ்ப்படியவர்களோடும் கர்த்தாவே இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கத்தக்கதாய் இந்த வாழ்க்கையிலே வருகிற எல்லா சோதனைகளிலும் ஆண்டவர் கர்த்தாவே அவர்களை தப்பிவித்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பிள்ளைகளை வழி நடத்துவீராக ஆண்டவரே இந்த தமிழ் பாசை மொழி ஆண்டவர் இவர்களுக்கு தடையா இல்லாதபடி இயேசுவே நீரே ஞானமும் பெலனும் மீட்பும் பரிசுத்தவுமாய் இருந்து இவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக ஆசீர்வதிக்கிறோம் தேவ கிருபை இவர்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே ஆமீன் பேப்பர் எடுப்போம் ஓகே நாங்கள் காணிக்கை நேரம் காணிக்கை நேரத்தில் ஒரு பாடலை கேட்டு யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி அறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே தூக்கி அறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் ஓகே நன்றி விசேஷ தினங்களுக்காக ஜெபமணி நாங்கள் ஆராதனை நடத்திக் கொள்வோம் எல்லாம் மனதளிப்போம் ஏற்ற மொபைல் வேலை செய்து பர்த்டே 13ஆம் தேதி பிப்ரவரி அசர் சபையாக்கத்திலே சுதர்ஷன் 17ஆம் தேதி பிப்ரவரி ஜோயல் ஜெராட்டின் மகன் ஜோயல் 13ஆம் தேதி பிப்ரவரி பிரேட் ஐக்கியத்தில் இருக்கிற கர்ணா இவர்களுடைய பிறந்த நாளுக்காக நாங்கள் செபிப்போம் சபையாராய் இணைந்திருக்கிற பிள்ளைகளும் நீங்களும் இவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் ஸ்கிரீனில் போட்டு விடுங்க பிப்ரவரி சிந்து சுதர்ஷன் 13ஆம் தேதி இன்னைக்கு கருணாவுடைய பிறந்தநாள்
பதினேழாம் தேதி கோயில் இராட்டி பிறந்த நாள்களுக்காக கத்தரி மகிமைப்படுத்துவோம் தகுப்பனே. இந்த கால வேளையிலும் இந்த பிறந்த நாளை ஆண்டரே கொண்டாடுகிற கொண்டாட போகிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ வருஷத்தை நன்மையாக முடிச்சு விட்டுகிற கர்த்தர், இப்பொழுது இந்த புதிய வருஷத்தை காண செய்ததுக்காய் காண செய்ய போறதுக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய தயவுள்ள கரம், நன்மையான கரம் இதுவரையில் நடத்தி கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளும் இந்த பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலும் உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய கிருபைகளை, உங்களுடைய இரக்கங்களை இன்னும் அனுபவிக்க, ஆண்டவர் வைத்திருக்கிற உங்களுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் உங்களை அறிகிற அறிவு வளரவும், உங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை காண செய்யவும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவர்கள் சுமந்த ஆண்டவர் தக பெற்றோர்களை நினைவு கூறுகிறோம், உடன்பிறப்புகளை நினைவு கூறுகிறோம். என்னுடைய எல்லா கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவ கிருபையினால் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பரிசுத்த உங்களை பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டிலிட கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதான கிருபையாயிருக்க கடவர். ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த விசேஷமான ஒரு நாள் வெட்டிங் ஆனிவர்சரி ஃபேமிலி தேவன் இன்றைக்கு 30வது ஆனிவர்சரி அவருடைய நாள். இந்த நாள் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் திருமண உடன்படிக்கை 30 வருஷமாய் காத்து கொள்ள கர்த்தர் அவர்கள் கொடுத்த பெடத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 30வது ஆனிவர்சரியை காணும்படி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைத்திருந்த எல்லா நன்மைகளுக்காய், தயவுக்காய், கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் அவர்கள் கைப்பிடித்த நாள் தொடக்கம் இன்று வரையும் வலுவாதபடி ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரம் கூட இருக்கிறது. காத்துக்கொண்ட தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, உடன்படிக்கையில் முப்பரி நூல் சீக்கிரம் மாறாதபடி தேவரே, நீரே தலைவராயிருந்து குடும்பத்திலே நீரை வழிநடத்துகிற எல்லா தயவுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே, என்னுடைய மரணம் பிரிக்கும் வரையிலும் உடைய வருகை மட்டும் இந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவளாய் காணப்பட, ஒருவரை விட்டு கொடுத்து ஆண்டவர் இன்னும் தாழ்மையிலும் அன்பிலும் கிருபையிலும் இரக்கங்களிலும் இன்னும் அதிகமாய் வளரவும், மனுஷ தயவும் தேவ கிருபையிலும் அதிகமாய் பெருகவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் கொடுத்த கற்பத்தின் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய உதவியாய் ஒத்தாசியாரி ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப வாழ்க்கையில் கர்த்தாவே, உங்களுடைய நாம மகிமைப்பட உங்களுடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களில் கிருபியாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். ஆமீன். God bless you. குமுதா அண்ட் தேவரன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். கரங்களை தட்டி இவர் எல்லாருக்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாங்கள் இப்பொழுது நிறைவுக்குள்ளாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். வளமையாக வேத படிப்பு நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் ஒழுங்காக நடைபெறும். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. தொடர்ந்து நாங்கள் இந்த ஆராதனை முடிஞ்சு பின்பதாக ஜோஃபினாவுடைய கேக், அவங்க நேற்று பிறந்த நாள், பிள்ளையுடைய பிறந்த நாள், பெற்றோர்கள் அவர்களுக்கு கேக் வெட்டி பிள்ளையை கர்த்தருக்குள்ளே மகிழ்விக்க விரும்புகிறார்கள். ஆகினால் எல்லாரும் அதை அமைதியாக இருந்து கொள்ளுங்க. ஆராதனை முடித்து நாங்கள் மிகுதியான காரியங்களை கர்த்தருக்குரிய ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இணையத்தின் மூலமாய் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயே ஒருவேளை ஆண்டவர் பெயர் குறிக்கப்படாத ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கத்த சந்திப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. இந்த வாரத்தை சந்திக்க போற எல்லா சவால்களிலும் உங்களுடைய சமூகம் கூடியிருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தா. ஆண்டவர், இணையத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர் எல்லா காரியங்களும் உங்களுடைய கிருபை விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை அவர்கள் வியாதிகள் பலவீனங்களோடு இருப்பார்களா இருந்தால் கர்த்தருடைய கரம், ஆண்டவரே உங்களுடைய தயவுள்ள நன்மையான கரம் அவர்களை சுகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த
உட்கார்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் சிறுபிள்ளையுடைய ஜோஃபினாவுடைய பிறந்த நாள்